மணி பேச்சு நேயர்களுக்கு வணக்கம். கடைசியா வந்து கும்பகோணம், தூத்துக்குடி, கோயம்புத்தூர், ஒசூர், தஞ்சாவூர், மதுரை, அடுத்து போன்ற ஊர்ல எல்லாமே ஆனந்த் சீனிவாசன் சக்சஸ்ஃபுல்லா கண்டக்ட் பண்ணி முடிச்சாரு. இதை தொடர்ந்து August 27 நாங்க நம்ம திருச்சியில உங்களை சந்திக்கிறதுக்காக வருகிறோம். சோ அது எங்க அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கக்கூடிய கலையரங்கம், அந்த இடத்துலதான் இதை கண்டக்ட் பண்றோம். உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட், இன்சூரன்ஸ் ரிலேட்டட், டிரேடிங் ரிலேட்டட் சந்தேகங்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்ல காத்திருக்கிறோம். சோ இந்த ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த கீழே ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்கிற அந்த இமெயில் ஐடி இல்லை மொபைல் நம்பருக்கும் நீங்கள் இமெயில் ஐடிக்கு மெயிலோ இல்லை மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். ஏன்னா இது எல்லாமே முன்பதிவு நீங்கள் செஞ்சுட்டு தான் வர வேண்டியது இருக்கும். ஸோ உங்கள் எல்லாரையும் ஆனந்த் சாரோட சேர்ந்து நாங்கள் திருச்சியில் மீட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம். நன்றி, வணக்கம். வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். நிறைய பேர் இப்போ என்கிட்ட 30s 20s இருக்கிற பேரண்ட்ஸ்லாம் வந்து எங்கள் பசங்க சோஷியலாக இல்லை, அவங்க வந்து மற்றவங்களோட பழக தெரியல, இதனால் ஸ்கூலில் கட்டப்படுறாங்க அப்படின்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இந்த பசங்களுக்கு சோஷியல் ஸ்கில்ஸ் இல்லைங்கிறத என்கிட்ட சொல்கிறாங்க. நான் சின்ன பையனாக இருக்கும்போது இது மாதிரி பெரிய ஃப்ளாட் சிஸ்டம்லாம் கிடையாது, எல்லாம் வீட்டில் தான் இருப்பாங்க. ஸோ காலனி மாதிரி இருக்கும், எல்லோரும் சாயங்காலம் வாயிடுவோம், நிறைய பழகத்துக்கு வாய்ப்பு இருக்கும். ஒருத்தர் வீட்டு இன்னொரு வீட்டில் போய் பேசுவோம். ஸோ அவங்களோட அப்பா அம்மாவை பார்ப்போம், அவங்களோட பேசுவோம், மரத்த இருக்கும். அதனால் இந்த சோஷியல் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுல எங்களுக்கு பெரிய இஷ்யூ கிடையாது. ஒரு கசின்ஸு எல்லாம் ஒரு பெரிய ஃபேமிலியே இருக்கும், ஒரு பட்டாளமே இருக்கும், 25-30 பேர் சேர்ந்து சுற்றுவோம். அதனால் இந்த ப்ராப்ளம்லாம் கிடையாது. ஆனால் இன்றைக்கி சுச்சுவேஷன் கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. மோஸ்ட் ஆஃப் அஸ் நம்ம ஃப்ளாட்ஸில் தங்குறோம், பக்கத்தில் இருக்கிற ஃப்ளாட்டில் யார் இருக்கான்னு கூட நம்மளுக்கு தெரியாது. அதனால் இந்த சேர்ந்து விளையாடுறது, கேம்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் பெரிய ப்ராப்ளம். அதனால் நம்ம பசங்க தனிமையில் விளையாடுறாங்க. இப்போல்லாம் எங்கள் ஸ்ட்ரீட்ஸில் யாரும் கிரிக்கெட்டே விளையாடுறது கிடையாது. பட் எங்கள் நாங்கள் சின்னவங்களாக இருக்கிறச்ச ஃபுல் டைம் பேட் எடுத்துகிட்டு ஓடுறது தான் வேலையே. ஏன்னா இன்றைக்கி உங்கள் பசங்க கையில் நீங்கள் செல்ஃபோனை கொடுத்துட்றீங்க, டேபை கொடுத்துட்றீங்க, அவன் வீடியோ கேம்ஸ் தான் விளையாடின்னு இருக்கிறான், இல்லாட்டா எக்ஸ்பாக்ஸு PS 1, 2, 3, 4 என்னமோ சொல்கிறீங்க. இதெல்லாம் பண்ணுறதுனால சோஷியல் ஸ்கில் கம்ப்ளீட்டாக செத்து போயிட்டுருக்கு. இன்னொருத்தவங்களோட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணணுங்கிற ஸ்கில்ஸே நம்மகிட்ட இல்லாமல் இருக்குது. சரி, நீங்கள் என்கிட்ட என்ன கேட்பீங்க, சார் இவ்வளோ தூரம் விலாவரியாக நீங்கள் ப்ராப்ளமை சொல்கிறீங்க, இதுக்கு எதாவது சொல்யூஷன் சொல்லுங்கன்னு கேட்பீங்க. இதை பற்றி சொல்யூஷன் பற்றி பேச தான் இன்றைக்கி உட்காந்துட்டுருக்குறேனும். இந்த சொல்யூஷன் ஃபஸ்ட்டு என்னென்னா, பசங்களை டைரெக்டாக அடல்ட்ஸோடு இன்ட்ராக்ட் பண்ண விடுங்க. இது எப்படி இன்ட்ராக்ட் பண்ண விடுறதுனா சிம்பிள். மெட்ராஸில் நீங்கள் இருக்கீங்களா, பையனை பேங்க்குக்கு கூப்பிட்டு போங்க. நீங்களே பேங்க்குக்கு போக மாட்டீங்க, ஒரு பேங்க்குக்கு போய் ஒரு அக்கௌண்ட், பப்ளிக் செக்டர் பேங்க்கில் போய் ஒரு அக்கௌண்ட்டு திறக்க விடுங்க. அந்த பையனை தனியாக அவனே அக்கௌண்ட்டு திறக்க விடுங்க, பக்கத்தில் நின்று வேடிக்கை பாருங்கள். அவனே அந்த கிளர்க்கோடையும் ஆஃபீஸரோடையும் இன்ட்ராக்ட் பண்ண வைங்க. அவன் 10 வாட்டி கீழே விழுந்தாலும் விழவிடுங்க, திரும்பி எழுந்து அவனே பேசி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற வரைக்கும் பொறுமையாக உட்காருங்க. 10 நாளைக்கு 1 வாட்டி பணத்தை போட்டு பணத்தை எடுக்கிறதுக்கு கூப்பிட்டு போங்க. ஆட்டோமேட்டிக்காக 4 பேர்கிட்ட பேசுவான், ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி இது சோஷியல் இன்ட்ராக்ஷன் நடக்கும்னு. இன்னும் எனக்கு ஃபேவர்ட் ஐடியா ஒன்று இருக்குது. இந்தியாவில் மெட்ராஸில் வந்து 2 பெரிய லைப்ரரி இருக்குது. அஃப்கோர்ஸ் கனிமேரா லைப்ரரி இருக்குது, அதை விட்டுருங்க. பிரிட்டிஷ் கவுன்சில்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று USIS இருக்குது. இந்த பிரிட்டிஷ் கவுன்சில்லையும் USIS லைப்ரரிக்கு அக்கௌண்ட் திறந்து ஒரு கார்டு போட்டு புஸ்தகத்தை எடுத்துகிட்டு வரத்துக்கு சொல்லி கொடுங்க. ஸோ ஒரு லைப்ரரியில் புஸ்தகத்தை எடுக்கிறதுங்கிறது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, அதை திரும்பி கொடுக்கணுங்கிறது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. திரும்பி 4 பேர்கிட்ட எந்த புஸ்தகம் படித்தோம் படிக்கலைன்னு சொல்லுவான். ஒரு புக் கிளப் மாதிரி ஒன்று இருக்கும், அதில் பல விஷயம் கற்றுப்பான். ஸோ ஃபஸ்ட்டு நான் மற்ற ஸ்ட்ரேஞ்ச் அடல்ட்ஸோட பேச ஆரம்பித்தாலே பசங்களுக்கு கான்ஃபிடென்ஸாக வரும். இது யங்கர் நம்ம இது பண்ணுறச்ச பெட்டராக இருக்கும். பசங்களுக்கு அடல்ட்ஸ் ஒரு அத்தாரிட்டி ஃபிகர், அவங்கள பார்த்து நம்ம பயப்படணும் அப்படின்னு தோன்றதுக்கு முன்னாடியே இதை பண்ணிட்டீங்கன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக சோஷியலாக இருப்பாங்க. ஸோ என்ன நான் சொன்னேன், முதல்ல வந்து லைப்ரரி கூப்பிட்டு போங்க, பேங்க்குக்கு கூப்பிட்டு போங்க, அவங்களே இன்ட்ராக்ட் பண்ண வைங்கன்னு. அடுத்தது நாங்கள்லாம் இருக்கும்போது சின்ன சின்ன வேலையெல்லாம் பண்ணுவோம். எல்லாருக்கும் டிக்கெட்டை வாங்குறது, பட்டாசை வாங்கி குரூப்பாக வாங்கி தனித்தனியாக பிரித்து அதில் ஒரு சின்ன லாபம் வருமானு பார்ப்போம். கிரிக்கெட் மேட்ச்சுக்கு டிக்கெட் வாங்குறதுக்கு எல்லோரும் போவோம். சினிமா டிக்கெட்டுக்கு ஒரு பெரிய டிமாண்ட் இருக்கும், எவன் கையில் டிக்கெட் சிக்கித்தோ அவன் மற்றவனுக்கு ஒரு 5 ரூபா 10 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு கொடுப்பான். பட் 5 ரூபா 10 ரூபாங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. எனக்கு சின்ன வயசில் 290-480 தான் காஸ்ட்லி. ஸோ 290 டிக்கெட்டை 350 விற்போம், 3 ரூபா 50 பைசா சினிமா டிக்கெட்டு.
இதே சத்தியம். 4 rupees 84 80 டிக்கெட்டை 6 ரூபாய்க்கு விற்போம். அந்த 1 ரூபா 1.5 ரூபால பாப்கார்னு அது இதுன்னு சாப்பிடுவோம். இதெல்லாம் ஒரு மாதிரி ஆண்டர்பிரினல் ஃபீலிங். இந்த ஆண்டர்பிரினல் வேலையில் நீங்கள் பசங்களை என்கரேஜ் பண்ணிங்கன்னா பெட்டர். லெமினேட் பண்ணி விற்கிறது இப்படி ஒரு ஆண்டர்பிரினர்னா ப்ராடக்டை விற்கிறதுக்காவது நாலு இடத்துக்கு போகணும். நான் வந்து ஜூஸ் போட்டேன் 4 பேர்கிட்ட விற்கணும்னா 4 பேர்கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணணும். அப்போ வந்து இந்த இதெல்லாம் வெளில போயிடும். இந்த பயம் இது எல்லாமே வெளில போயிடும். ஏன்னா ஒன்ஸ் அடல்ட்டை பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கூட இருக்கிற ப்ரெஷர் குரூப்கிட்ட பேசுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் கிடையாது. ப்ராப்ளம் நம்ம தான். நம்ம பசங்களை ஒரு ஸ்ட்ரெயிட் ஜாக்கெட்டில் இப்படி தான் இருக்கணும்னு வளர்த்துருக்கோம். அவங்க ஃப்ரீயாக இருக்கிறது விடலை. அவங்கள என்கரேஜ் பண்ணி என்ன வேணால் பண்ணலான்னு சொல்ல விடலை. அதனால் பசங்க இது மாதிரி இருக்காங்க. அதை விட்டுட்டு நம்ம வந்து ஆந்திரப்பினர் ஆடுறது இல்லை காலை லைப்ரரிக்கு கூட்டிகிட்டு போகிறது பேங்க்குக்கு கூட்டிட்டு போகிறது மற்றவங்களோட எக்ஸ்போஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பண்ணோன்னா நல்ல விஷயம். கடைசியாக அவனுக்கு ஒரு புஸ்தகம் படிக்க வைக்கணும் முடியும்னா தென் பசங்களை ஒரு குரூப்பாக செட் பண்ணி ஒரு புக் கிளப்பு சில்ட்ரன்ஸ் கிளப்பு இது மாதிரி ஒரு 10-15 பேரை சேர்ந்து ஒரு கிளப் பண்ண ஆரம்பித்து அந்த கிளப் ஆக்டிவிட்டீஸில் பசங்களை விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். வெளிநாட்டில் இதெல்லாம் சாக்கர் கிளப்பு அமெரிக்கன் ஃபுட்பால் கிளப்புன்னு இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஒரு அப்பா அதை வந்து அந்த டீமை கோச்சே பண்ணும். அந்த டீம் வந்து சீரியஸ் ஃபுட்பால் ஆடும். எங்கள் காலனிலெலாம் ஒரு கிரிக்கெட் டீம் இருக்கும். அது கோச்சாக இருக்கும். அது போய் 4 இடத்துல ஆடும். இதெல்லாம் எதுக்குன்னா உங்களை ஒரு நெட்ஒர்க் பண்ணுறது. ஸோ இந்த பையனுக்கு ஒரு நெட்ஒர்க் கிடைக்கும். இன்றைக்கி என்னோட கிரிக்கெட் ஆடின பசங்கள்லாம் நிறைய இடத்துல நல்ல பொசிஷனில் இருப்பாங்க. ஏதாவது ஒரு வேலை ஆகணும்னா அவங்களோட காண்டாக்ட் போட முடியும். ஸோ இதெல்லாம் நம்மளோட சோஷியல் காண்டாக்டும் சோஷியல் ஸ்பியரில் நம்ம இருக்கிற எக்ஸ்பெக்ஸ் இதையும் நம்மளுக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸையும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது. இதை சின்ன வயசுலேயே பசங்களுக்கு பண்ணிங்கன்னா பசங்க ரொம்ப தூரம் போவாங்க. பயங்கிறது போயிடும். அதனால் அடுத்தது ஒரு நெட்ஒர்க் பிடிக்க சொல்லி கொடுங்க. எப்படி வந்து ஒரு சோஷியல் ஐசோலேஷன் என் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஒரு ஹோல்ட கான்வர்சேஷன் வித் சம்படி, ஒரு ஸ்ட்ரேஞ்சரோட பேசுறது. அதுக்கு தான் பேங்க்குக்கு கூப்பிட்டு போங்கன்னு பில்ட் ரிலேஷன்ஷிப். பக்கத்தில் ஃப்ரெண்டு கிண்டு பிடிக்கிறது. ஆர்கனைஸ் நெட்ஒர்க், நெட்ஒர்க்கை ஆர்கனைஸ் பண்ணுறது. கெட்டிங் இன் டு ஆர்கியூமெண்ட்ஸ். நாங்கள் என்ன பண்ணுவோம், திண்ணையில் உட்காந்து இன்றைக்கி யார் பெட்டராக கிரிக்கெட் மேட்ச் ஆடினாங்க, இந்தியா ஒழுங்காடினானா, வெஸ்ட் இண்டீஸ் ஒழுங்காடினானா, ரிச்சர்ட்ஸ் பிளேயர் பிளேயரா, கவாஸ்கர் பிளேயர் பிளேயரான்னு டிபேட் பண்ணுவோம். இதெல்லாம் எங்களுக்கு ஒரு ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு. இதை நீங்கள் என்ஃபோர்ஸ் பண்ணிங்கனாலே உங்கள் பசங்க லைஃப் பெட்டராக இருக்கும். அவங்களுக்கு இந்த சோஷியல் ஐசோலேஷனே இருக்காது. நன்றி. வணக்கம். வணக்கம். செப்டம்பர் 23 அக்டோபர் 1 வரைக்கும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் நான் இருப்பேன். செப்டம்பர் 24 சனிக்கிழமை சாயங்காலம் துபாயில் ஒரு மீட்டிங் வச்சுருக்கோம். அக்டோபர் 1 அன்றைக்கி அடுத்த சாட்டர்டே அபுதாபியில் ஒரு இவெண்ட் வச்சுருக்கோம். இதுக்கு நடுவில் நான் துபாயில் தான் இருப்பேன். என்னை துபாயில் சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் போட்டீம் நம்பர்லேயும் கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் டீம் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. துபாயில் நான் உங்களை சந்திக்கிறேன். அபுதாபியில் நான் சந்திக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் போனா கீழே இருக்கிற வாட்ஸ்அப்பும் போட்டீம் நம்பர்லையும் கான்டாக்ட் பண்ணுங்க. வாங்க துபாயில் சந்திக்கலாம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்திருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து moneypage.com விசிட் பண்ணுங்கள்.